வணக்கம். புதுச்சேரியில் அனைத்து தனியார் மருத்துவக் கல்லூரிகள், நிகர்நிலை பல்கலைக்கழகங்களிலும் உதவித்தொகை வழங்கப்படும் என அரசு உத்தரவிட்டுள்ளது. புதுவை சுகாதாரத்துறை சார்பு செயலர் முருகேசன் அனைத்து மருத்துவக் கல்லூரிகள், நிகர்நிலை பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்பிய உத்தரவில் தேசிய மருத்துவ ஆணை விதிமுறைகளின்படி புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு இணையாக முதுநிலை மாணவர்கள் மற்றும் இளநிலை மருத்துவ படிப்பான MBBS உறைவிட பயிற்சியாளர்களுக்கு உதவித்தொகை வழங்க வேண்டும். அனைத்து தனியார் மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களுக்கு இந்த உத்தரவு பொருந்தும். உதவித்தொகை மாதந்தோறும் வழங்குவதை காலாண்டுக்கு ஒருமுறை சுகாதாரத்துறை இயக்குநருக்கு அறிக்கையாக அளிக்க வேண்டும். உதவித்தொகையை மருத்துவ மாணவர்களின் வங்கிக் கணக்குக்கு நேரடி பண பரிமாற்ற முறை மூலம் மாதந்தோறும் செலுத்த வேண்டும். இதை சரியாக அந்தந்த நிறுவனம் வழங்காவிட்டால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். உதவித்தொகை வழங்குவதில் ஏற்படும் குறைபாடுகளை மாணவர்கள் சுகாதாரத்துறை இயக்குநருக்கு மின்னஞ்சலில் புகாராக தெரிவிக்கலாம். தற்போதைய உத்தரவு 2023-2024 கல்வியாண்டு முதல் நடைமுறைக்கு வரும் எனவும் மறு அறிவிப்பு வரும் வரை அமலில் இருக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நண்பரின் கொலைக்கு பழிவாங்க ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த 6 பேர் கொண்ட கும்பலை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து காத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள அரசு மார்பக புற்றுநோய் மருத்துவமனை பின்புறம் பயங்கர ஆயுதங்களுடன் ஒரு கும்பல் பதுங்கியிருப்பதாக பெரிய கடை காவல் நிலையத்திற்கு ரகசிய தகவல் வந்தது. இதனையடுத்து இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர், சப் இன்ஸ்பெக்டர் முருகன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அங்கு மறைந்திருந்த கும்பலை மடக்கி பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்தனர். விசாரணையில் அரியங்குப்பத்தை சேர்ந்த விஜி என்கிற ஆடு விஜி, கோவிந்த சாலையை சேர்ந்த செல்வம், முருங்கப்பாக்கத்தை சேர்ந்த தணிகைவேல், சக்திவேல், நயனார் மண்டபத்தை சேர்ந்த ஜான் மற்றும் இளங்கோ நகரை சேர்ந்த பிரகாஷ் என்பதும் அவர்களது சக கூட்டாளியான பரத்தை கொலை செய்தவர்களை பழிவாங்கவும் வழக்கு செலவிற்காக தொழிலதிபர்களை மிரட்டி வழிபறி செய்ய பதுங்கியிருந்ததும் தெரிய வந்தது. இதனை அடுத்து 6 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து கத்தி, வீச்சரிவால், 4 செல்போன்கள் மற்றும் 2 பைக்குகளை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மாற்றி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி நகராட்சியில் சாலையோர கடைகளை முறைப்படுத்தும் வகையில் நகர்ப்புற வாழ்வாதார திட்டம் மூலம் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என புதுச்சேரி நகராட்சி தெரிவித்துள்ளது. புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி நகராட்சியில் 1300 சாலையோர வியாபாரிகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அவர்களின் பெயர் பதிவு நடைபெற்ற நிலையில் 100 கணக்கானோர் அதில் விடுபட்டதாகவும் புகார் எழுந்தது. எனவே சாலையோர வியாபாரிகள் பதிவு காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. பெயர் பதிவுகள் முடிந்ததும் வியாபார குழுவுக்கான சாலையோர வியாபாரிகள் பிரதிநிதி தேர்வுக்கான தேர்தல் நடைபெறும். அதன் பிறகு சாலையோர வியாபாரத்துக்கான இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு முறைப்படுத்தப்படும். நகர்ப்புற வாழ்வாதார திட்டத்தின்படி புதுச்சேரியில் வியாபாரத்துக்கான இடம் தேர்வு செய்யப்பட்டால் அதன் பிறகு அவரவர் விருப்பப்படி சாலையோரங்களில் வியாபாரம் செய்ய முடியாது. மக்களுக்கும் நடைபாதை வாசிகளுக்கும் இடையூறின்றி சாலையோர வியாபாரம் ஒழுங்குபடுத்தப்படும். அதற்காகவே தற்பொழுது சாலையோர கடைகள் அகற்றப்பட்டு வருகின்றன. மேலும் அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் ஓரிரு மாதங்களில் உரிய இடங்கள் வழங்கப்படும். நகர்ப்புற வாழ்வாதார திட்டப்படி சாலையோர வியாபாரிகள் விதிமுறைப்படி வியாபாரத்தை தொடரும் நிலை ஏற்படும் என்றார். தொலைபேசியில் கூறுவதை நம்பி பணத்தை அனுப்ப வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுவையில் தற்பொழுது குறைந்த வட்டியில் கடன் வழங்குவதாக கூறி மோசடி சம்பவம் இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் வெளியிட்டுள்ள எச்சரிக்கை செய்திக்குறிப்பில் புதுவையில் ஹோம் கிரெடிட் பைனான்ஸ் என்ற பெயரில் குறைந்த வட்டியில் கடன் வாங்கி தருகிறோம் என்று 2 பெண்களிடம் ₹1.42 லட்சத்தை மோசடிக்காரர்கள் ஏமாற்றியுள்ளனர். புதுவை முருங்கப்பாக்கத்தைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கு குறைந்த வட்டியில் பணம் வாங்கி கொடுக்கிறோம் என்று ஒரு தொலைபேசி அழைப்பு வந்துள்ளது. இதை நம்பி அப்பெண் தன்னுடைய அனைத்து ஆதாரங்களையும் கொடுத்த பிறகு லோன் ப்ராசஸிங் ஃபீஸ் ₹82,000 கட்டினால் ₹7,00,000 லோன் உங்களுக்கு இன்று மாலை கிடைக்கும் என்று சொன்னதை நம்பி ₹82,000 பணத்தை மோசடி கும்பலிடம் இழந்துள்ளார். இதுபோன்று குறைந்த வட்டிக்கு பணம் வாங்கி தருகிறேன், வேலை வாங்கி தருகிறேன், வீட்டில் இருந்து வேலை செய்யுங்கள், அதிக லாபம் கிடைக்கும் என்று கூறும் எந்த அழைப்புகளையும் உண்மை என்று நம்பி பணத்தை அனுப்பி ஏமாற வேண்டாம் என்று அந்த எச்சரிக்கை செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் LPG குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது.
புதுச்சேரி பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் எல்பிஜி கேஸ் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடந்தது. இந்நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் ராஜசுகுமார் தலைமை தாங்கினார். திருச்சி மண்டல விற்பனை பிரிவு தலைமை அதிகாரி ஜெயபிரகாஷ், உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு எஸ்பி மாறன், எல்பிஜி துணை மேலாளர் சம்பத்குமார் ஆகியோர் பங்கேற்று சமையல் கேஸ் சிலிண்டரை பாதுகாப்பான முறையில் பயன்படுத்துவது குறித்து மாணவிகளுக்கு விளக்கம் அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் இந்திரா இந்தியன் கேஸ் ஏஜென்சி சார்பில் பரசுராமன், சதீஷ்குமார், திலகவதி, ராஜலட்சுமி, NSS அதிகாரி ஆரோக்கியமேரி உள்ளிட்ட ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். தொழில் பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கைக்கு சென்டாக்கில் விண்ணப்பிக்க நாளை கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மேட்டுப்பாளையம் அரசு ஆண்கள் தொழில் பயிற்சி நிலைய முதல்வர் அழகானந்தம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு தொழிலாளர் துறை பயிற்சி இயக்குநரகம் மூலம் ஆண்டுதோறும் மாணவர்களுக்கு ITI மூலம் பல்வேறு தொழில் பயிற்சி நடத்தப்பட்டு வருகிறது. புதுவை, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பகுதிகளில் அரசு மற்றும் தனியார் தொழில் பயிற்சி நிலையங்களில் ஒரு வருட இரண்டு வருட பயிற்சி பிரிவுகளில் சேர்ந்து படிக்க ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கும் தேதி நாளையுடன் முடிவடைகிறது. பயிற்சியில் சேர விரும்பும் மாணவ மாணவிகள் www.sentakpuducherry.in அல்லது www.labor.by.gov.in இணையதள முகவரி மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். சென்டாக் இணையதளத்தில் பதிவு செய்ய கட்டணம் ஏதும் செலுத்த தேவையில்லை. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் அதற்கான தொழில் பயிற்சி பிரிவுகளிலும், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் அதற்குரிய தொழில் பயிற்சி பிரிவுகளிலும் அனைத்து தொழில் பயிற்சி நிலையங்களிலும் விண்ணப்பிக்கலாம். உடனடி வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரக்கூடிய இந்த தொழில் பயிற்சி பிரிவுகளில் சேர்ப்பதற்காக அதிகபட்ச வயது வரம்பும் எதுவும் கிடையாது. அரசு தொழில் பயிற்சி நிலையத்தில் சேரும் அனைவருக்கும் பயிற்சியின் போது ஒவ்வொரு மாதமும் ₹1000 உதவித்தொகை வழங்கப்படும். பயிற்சியில் சேரும் அனைவருக்கும் மதிய உணவு, பாடப்புத்தகம், சீருடை இலவசமாக வழங்கப்படும். புதுவையில் மேட்டுப்பாளையம், வம்பா கீரப்பாளையம், விளியனூர், பாகூர், நெட்டப்பாக்கம், காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பகுதிகளில் அரசு ITI நிலையங்கள் உள்ளது. இங்கு கம்ப்யூட்டர், எலக்ட்ரிஷியன், ஃபிட்டர், சிவில், AC டெக்னீஷியன், மோட்டார் வாகன மெக்கானிக், எலக்ட்ரானிக்ஸ் வயர்மேன், பிளாஸ்டிக் செய்முறை இயக்குபவர், கட்டடம் கட்டுபவர், தையல் கலை, அழகு கலை, வெல்டர், டர்னர், ட்ரோன் டெக்னீஷியன், மின்சார வாகன மெக்கானிக், சோலார் டெக்னீஷியன், உணவு மற்றும் விருந்தோம்பல் உள்ளிட்ட பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. இணையதளம் மூலம் பதிவு செய்ய நாளை கடைசி நாள் ஆகும் என்று அவர் கூறியுள்ளார். புதுச்சேரியில் ஊர்காவல் படை பணியிடங்களுக்கான எழுத்து தேர்வு பல்வேறு நிபந்தனைகளுடன் நாளை 12 மையங்களில் நடைபெற உள்ளது. புதுச்சேரி தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி பங்கஜ் குமார் ஜா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி காவல்துறையில் ஊர்காவல் படை ஆண் பெண் வீரர்கள் தேர்வுக்கான எழுத்து தேர்வு நாளை காலை 10 மணி முதல் பகல் 12 மணி வரை நடைபெறுகிறது. இதற்காக புதுச்சேரியில் 12 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. உடற்தகுதி தேர்வில் தேர்ச்சி அடைந்த 3034 ஆண்களும் 1195 பெண்களும் எழுத்து தேர்வில் பங்கேற்க உள்ளனர். தேர்வு பணியில் 500க்கும் மேற்பட்டோர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தேர்வு மைய வாயிலில் காலை 9:30 மேல் வரும் தேர்வர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள். கைரேகை வருகை பதிவு செய்யப்பட உள்ளதால் தேர்வர்கள் முன்னதாகவே மையத்துக்கு வருவது அவசியம். அங்கு ஜாமர் கருவி மற்றும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கும் உட்பட பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. காரைக்காலில் பள்ளி மாணவர்களுக்கான இலவச சீருடைகள் மற்றும் நோட்டுகளை அமைச்சர் திருமுருகன் வழங்கினார். காரைக்கால் மாவட்டத்தில் அமைச்சர் திருமுருகன் தலைமையில் காரைக்காலில் உள்ள பல்வேறு அரசு பள்ளிகளில் புதுவை அரசால் வழங்கப்படும் இலவச சீருடைகள் மற்றும் நோட்டுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இன்று காரைக்கால் கீழே காசாக்குடிமேடு சுனாமி குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள அரசு தொடக்கப்பள்ளி, கீழே காசாக்குடி அரசு தொடக்கப்பள்ளி, கோவில்பத்து அரசு உயர்நிலைப்பள்ளி, PK சாலை அரசு தொடக்கப்பள்ளி, வளத்தேறு காமராஜர் பெண்கள் அரசு உயர்நிலைப்பள்ளி, வடமறைக்காடு அரசு தொடக்கப்பள்ளி ஆகிய பள்ளிகளில் மாணவ மாணவிகளுக்கு இலவச சீருடை மற்றும் நோட்டுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மேல்நிலை கல்வி துணை இயக்குனர் ராஜேஸ்வரி, முதன்மை கல்வி அதிகாரி விஜய் மோகடா மற்றும் அந்தந்த பள்ளிகளின் முதல்வர்கள், தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியைகள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி லோக்சபா தேர்தலில் போட்டியிட்ட 26 வேட்பாளர்களின் செலவினம் வரும் 30ஆம் தேதி இறுதி செய்யப்பட்டு இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளது.
புதுச்சேரி லோக்சபா தேர்தலில் ரூபாய் 75 லட்சம் வரை வேட்பாளர்கள் செலவு செய்யலாம். புதுச்சேரி லோக்சபா தேர்தலில் 7 அரசியல் கட்சி வேட்பாளர்கள், 19 சுயேட்சை வேட்பாளர்கள் என 26 வேட்பாளர்கள் போட்டியிட்ட சூழ்நிலையில் தொண்டர்களும் பிரச்சாரத்திற்கு லட்சக்கணக்கில் வாரி இறைத்தனர். சுயேட்சை வேட்பாளர்கள் மட்டும் அதிக செலவு செய்யவில்லை. வேட்பாளர்களின் அனைத்து செலவினங்களை தேர்தல் செலவின பிரிவு கண்காணித்து பதிவு செய்துள்ளது. ஜூன் 4 ஓட்டு எண்ணிக்கை நடந்தது. அன்றைய தினமும் முகவர்களுக்கு வேட்பாளர்கள் தாராளமாக செலவு செய்தனர். எனவே அன்றைய தினம் வரை வேட்பாளர்கள் வேறு ஏதேனும் செலவு செய்தாலும் வேட்பாளர் கணக்கில் சேர்க்க வேண்டுமென தேர்தல் துறை அறிவுறுத்தி இருந்தது. ஓட்டு எண்ணிக்கையிலிருந்து 26 நாட்கள் கழித்து முழு தேர்தல் செலவின கணக்கை வேட்பாளர்கள் தாக்கல் செய்ய வேண்டும். ஜூன் 30 அனைத்து வேட்பாளர்களும் தங்களது தேர்தல் செலவின கணக்குகளை முழுமையாக தாக்கல் செய்ய வேண்டும் என தேர்தல் துறை அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. அதன்படி தேர்தல் செலவின பார்வையாளர்கள் புதுச்சேரி வருகின்றனர். வரும் 30 26 வேட்பாளர்களும் தேர்தல் கணக்கை இறுதி செய்து சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன் பிறகு வேட்பாளர்களின் தேர்தல் செலவின கணக்கு இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு மாநில தேர்தல் துறை வாயிலாக அனுப்பி வைக்கப்பட உள்ளது. இதுவரை போட்டியிட்ட 26 வேட்பாளர்களின் 20 முறையாக தேர்தல் செலவினங்களை பராமரித்து இறுதி செய்துள்ளனர். இன்னும் 6 வேட்பாளர்கள் இறுதி செய்யாமல் உள்ளது குறிப்பிடத்தக்கது. காரைக்காலில் 14 சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 32 வாலிபரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்தவர் அருண் ஐயனார். இவர் வசிக்கும் அதே பகுதியில் 14 சிறுமியிடம் பாலியல் தொல்லை மற்றும் கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதனையடுத்து பாதிக்கப்பட்ட 14 சிறுமி தனது பெற்றோர்களிடம் தெரிவித்துள்ளார். உடனடியாக அருண் ஐயனர் மீது காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் புகார் அளித்தனர். இதனை அடுத்து புகாரை பெற்றுக்கொண்ட நகர காவல் நிலைய போலீசார் அருண் ஐயனர் மீது போக்சோ சட்டம் மற்றும் கொலை மிரட்டல் என 2 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து அருண் ஐயனரை கைது செய்து விசாரணை நடத்தி காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காரைக்கால் மாவட்ட கிளை சிறையில் அடைத்தனர். கரிக்கிளம்பாக்கம் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கம் சார்பில் புதுச்சேரி அரசு கால்நடை தீவன மானியம் வழங்க கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி கரிக்கிளம்பாக்கம் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்க உறுப்பினர்கள் சார்பில் கால்நடை தீவனத்திற்கான மானியம் வழங்கிட கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க தலைவர் பாலராமன் தலைமை தாங்கினார். இதில் ஆண்கள் பெண்கள் என சுமார் 50 மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்கள் எதிர்ப்பை கண்டன முழக்கமிட்டு கூட்டுறவு பால் விற்பனை நிலையம் எதிரில் கோஷம் எழுப்பினர். புதுவை அரசால் பால் உற்பத்தி செய்யும் உறுப்பினர்களுக்கு தீவன மானியம் டிபிடி முறையில் கடந்த 3 75% வழங்கப்பட்டது. இந்த ஆண்டு தீவன மானியம் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 52% எனவும் மூட்டை ஒன்றுக்கு 565 ரூபாய் என குறைத்து வழங்குவதற்கு பட்டியல் சமர்ப்பித்துள்ளனர். மேலும் ஒவ்வொரு ஆண்டு 3 தீவன மானியம் வழங்கப்படும். இந்த ஆண்டு 1 மட்டும் என முடிவு செய்யப்பட்டுள்ளது. பாங்லே நிறுவனத்தில் 80% பிற்படுத்தப்பட்டவர்கள் பால் உற்பத்தி செய்யப்பட்டு பால் வழங்கி வருகின்றோம். ஆனால் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் 20% மட்டுமே பால் உற்பத்தி செய்து வருகிறார்கள். தீவன மானியம் 25% மூட்டை ஒன்றுக்கு 1080 ரூபாய் வீதம், 2 மானியம் வழங்க வேண்டும். பாரபட்சம் பார்க்காமல் பால் உற்பத்தி செய்யும் அனைவருக்கும் ஒரே அளவாக தீவன மானியம் வழங்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கோஷங்கள் எழுப்பினர். பாரதியார் பல்கலைக்கூடத்தில் முதுகலை படிப்புகளுக்கு 1 முதல் விண்ணப்பிக்க அறிவிப்பு வெளியாகியுள்ளது. புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூட முதல்வர் அன்னபூரணா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் இயங்கி வரும் பாரதியார் பல்கலைக்கூடத்தில் நடத்தப்பட்டு வரும் இசை, நாட்டிய மற்றும் நுண்கலை துறைகளுக்கான முதுநிலை பட்டப்படிப்பில் சேர்ப்பதற்கு ஜூலை 1 முதல் விண்ணப்பங்கள் வழங்கப்படுகின்றன. விண்ணப்பிக்க ஆர்வமுள்ள மாணவர்கள் பாரதியார் பல்கலைக்கூடத்தில் தபால் மூலமாகவும் நேரிலும் வந்து விண்ணப்பத்தினை பெற்றுக் கொள்ளலாம். அல்லது www.bpk.py.gov.in என்ற வலைதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் ஜூலை 10 நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ முதல்வர் பாரதியார் பல்கலைக்கூடம், கடலூர் மெயின் ரோடு, அரியாங்குப்பம், புதுச்சேரி 7 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு 04132600
9 3 5 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிட நலத்துறையில் பணிபுரிந்த 2 சமையல் பணியாளர்களின் பணி நிறைவு பாராட்டு விழா ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெறும் கடைநிலை ஊழியர்களுக்கு துறை இயக்குநர் இளங்கோவன் பணி நிறைவு பாராட்டு விழா நடத்தி அரசு துறைகளில் முன்மாதிரி துறையாக செயல்படுத்தி வருகிறார். அந்த வகையில் ஆதிதிராவிட நலத்துறையில் சமையல் பணியாளர்களாக மதகடைப்பட்டு மாணவர்கள் விடுதியில் பணிபுரிந்த திருநாவுக்கரசு மற்றும் விளியனூர் மாணவர்கள் விடுதியில் பணிபுரிந்த மகேஸ்வரன் ஆகியோருக்கு பணி நிறைவு பாராட்டு விழா 2 விடுதிகளில் நடைபெற்றது. விழாவில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று இருவரின் சேவையை பாராட்டி சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய இயக்குநர் இளங்கோவன், முதல்வர் ரங்கசாமி வழிகாட்டுதலின்படி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்காக ஆதிதிராவிடர் நலத்துறை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்றும், துறையில் ஒரு பகுதியாக செயல்படும் மாணவர்கள் விடுதியில் சமையல் பணியாளர்களின் பங்கு மிக முக்கியமானது என்றும், அதனை இருவரும் நேர்மையாகவும் செம்மையாகவும் செய்துள்ளது பாராட்டுக்குரியது என்றார். இந்த நிகழ்ச்சியில் ஆதிதிராவிட நலத்துறை கண்காணிப்பாளர் வேல்முருகன், உதவியாளர் ஆனந்த்ராஜ் மற்றும் அதிகாரிகள் மோகனா, வித்யாவாதி பாரி, சதீஷ், ராஜேஷ் கண்ணா உட்பட விடுதி காப்பாளர்கள், ஊழியர்கள், மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் 3 ஆண்டு சட்டப்படிப்பில் சேர்வதற்கான விண்ணப்பம் July 1 முதல் வழங்கப்படுகிறது. இதுகுறித்து புதுவை சட்டக்கல்லூரி முதல்வர் சீனிவாசன் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி கடந்த 1972 தொடங்கப்பட்டது. புதுவை புஸ்ஸி வீதியில் இயங்கி வந்த இந்த கல்லூரி தற்பொழுது காலாப்பட்டில் செயல்பட்டு வருகிறது. 5 ஆண்டு சட்டப்படிப்பு 2024 முதல் 2025 மாணவர் சேர்க்கை சென்டாக் மூலமாக நடைபெறுகிறது. 3 ஆண்டு சட்டப்படிப்பு மற்றும் முத்துக்கலை பிரெஞ்சு பட்டய படிப்புக்கான மாணவர் சேர்க்கை சட்டக்கல்லூரி மூலமாக நடைபெற உள்ளது. மாதகடிப்பட்டில் இயங்கி வரும் மனுக்குழு விநாயகர் சட்டப்பள்ளியில் உள்ள 3 ஆண்டு படிப்பில் அரசு ஒதுக்கீட்டிற்கான இடங்களுக்கான மாணவர் தேர்வு நடைபெற உள்ளது. தற்பொழுது 2024 முதல் 2025 மாணவர் சேர்க்கை விண்ணப்பங்கள் July 1 காலை 10:30 முதல் மாலை 4:30 வரை அரசு சட்டக்கல்லூரியில் விநியோகிக்கப்பட உள்ளது. இந்த படிப்புகளில் சேர விண்ணப்பிக்க கடைசி தேதி July 24 ஆகும். இதற்கான விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹1000 மற்றும் ஆதிதிராவிட பழங்குடியின மாணவர்களுக்கு ₹500 ஆகும். டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரியிலே 2024 முதல் 2025 மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பங்களை பெறலாம். பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை அரசு சட்டக்கல்லூரியிலே சமர்ப்பிக்கலாம் என்று அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. ஷேர் மார்க்கெட் இணையதள வேலைவாய்ப்பு என கூறி ஆன்லைனில் ₹81.67 லட்சம் மோசடி செய்தவர்கள் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் சதீஷ், இவர் தனியார் கம்பெனியில் சேல்ஸ் மேனேஜராக வேலை செய்து வருகிறார். இவரது செல்போனுக்கு சமூக வலைதளம் மூலமாக ஷேர் மார்க்கெட் தொடர்பாக விளம்பரம் வந்துள்ளது. அதில் அதிக அளவில் லாபம் கிடைப்பது போன்று இருந்துள்ளது. இதனை நம்பி அவர் ₹56,82,000 முதலீடு செய்துள்ளார். பிறகு அவரின் முதலீட்டு பணம் மற்றும் லாபம் ஈட்டிய பணம் ஆகியவற்றை எடுக்க முடியாதபடி இணையதள மோசடிக்காரர்கள் அவரின் ஆன்லைன் கணக்கை முடக்கிவிட்டனர். இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அவர் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். அதன் பெயரில் இன்ஸ்பெக்டர் கீர்த்தி வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகிறார். இதே போன்று நயினார் மண்டபம் பகுதியைச் சேர்ந்த பூஜா ஸ்ரீ என்பவரை டெலிகிராம் மூலம் மர்மநபர்கள் தொடர்பு கொண்டு ஆன்லைனில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என ஆசை வார்த்தை கூறியுள்ளனர். இதனை நம்பி அவர் ₹11,00,000 முதலீடு செய்து ஆன்லைன் மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தார். மேலும் இதேபோல் முத்திரையீர்பாளையம் பகுதியைச் சேர்ந்த லதா என்பவருக்கும் டெலிகிராம் மூலம் ஆன்லைன் வேலைவாய்ப்பு இருப்பதாக கூறி இணையதள மோசடிக்காரர்கள் பேசியதை நம்பி அவர் ₹13,85,000 பணத்தை முதலீடு செய்தார். பிறகு இணையதள மோசடிக்காரர்கள் அவரின் இணைப்பை துண்டித்து விட்டனர். இதுகுறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் இன்ஸ்பெக்டர் கீர்த்தி வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏனாமில் மீன் விற்கும் பெண்கள் திடீர் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஏனாமில் இந்திரா காந்தி நகராட்சி மீன் மார்க்கெட் உள்ளது. மீன் மார்க்கெட் கட்டிடங்கள் சேதமடைந்திருந்தது.
அதனை மண்டல நிர்வாக அலுவலகம் மூலம் சீரமைக்கப்பட்டு மீன் விற்கும் இடத்தில் உள்ள தரை முழுவதும் மார்பிள் கற்களால் பதிக்கப்பட்டது. மார்பிள் தரை வலுவிழப்பாக உள்ளதால் மீன் விற்கும் பெண்கள் வழுக்கி விழுந்து படுகாயம் அடைகின்றனர். வலுவிழப்பாக உள்ள மார்பிள் தரையை மாற்றி சாதாரண தரையாக அமைத்து தர வேண்டுமென மீன் விற்கும் பெண்கள் போராட்டம் நடத்தினர். மண்டல அலுவலகம் எதிரில் மீன்களை வைத்து மீன் விற்கும் பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த ஏனாம் நகராட்சி ஆணையர் கந்தவள்ளி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். சாதாரண தரையாக மாற்றி தருவதாக உறுதி அளித்ததன் பேரில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் இணையதளம் மூலம் பகுதி நேர வேலை என கூறி இரண்டு பேரிடம் ₹7.50 லட்சம் மோசடி செய்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி மூலகுளத்தைச் சேர்ந்தவர் பழனிக்குமார். இவரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் இணையத்தில் பகுதி நேர வேலை இருப்பதாகவும் அதிக லாபம் கிடைக்கும் எனவும் ஆசை காட்டியுள்ளார். இதை நம்பிய பழனிக்குமார் இணையதளத்தில் குறிப்பிட்ட செயலில் ₹5.09 லட்சத்தை முதலீடு செய்து ஏமாந்துள்ளார். இதேபோல் புதுச்சேரி அருகே உள்ள திருக்கனூர் முருகன் கோவில் வீதியைச் சேர்ந்த அர்ச்சனா என்பவர் ₹2.50 லட்சத்தை முதலீடு செய்து ஏமாந்துள்ளார். இருவரின் புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.